அர்ச்சனா என்னாச்சு? இந்த குடி. என்ன, ஏதாவது கனவு கண்டியா? என்ன கனவு அது? அது நான் வைதிகிக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கேன். அப்புறம் அவ என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் யதார்த்தமா பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நானும் சோறு ஊட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவ கடைசியா ஒரு கேள்வி கேட்டா. என்ன கேள்வி கேட்டா? அப்பா அம்மா இல்லாம நான் மட்டும் எங்க இருந்து வந்தேன்னா. அதுக்கு நான், நீ பூமியில இருந்து வந்தவ, வைதேகினா பூமாதேவியோட குழந்த என்ன. பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல அவளைய மார்பிள சாச்சு தூங்க வச்சேன். நானும் அசந்த தூங்கிட்டேன். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா என் மேல படுத்திருந்த வைதேகிய காணோங்க. அப்பதான் நான் பதறி போய், சரி சரி அமைதியா, எங்க நான் கண்ட கனவு பலிக்குமாங்க? எதுக்கு கேக்குற? அதுல என்னை விட்டு அவ போயிடுற மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால அவ கிடைக்காம போயிடுவாளா? அர்ச்சனா அசடு மாதிரி பேசாத. முதல்ல நம்ம ஏர்லி மார்னிங் காண்ற கனவு தான் பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நீ கண்ட கனவு பலிக்க சான்ஸே இல்ல. ஏன்னா இப்பதான் மணி 11:45 ஆகுது. ரெண்டாவது, ஆஸ் அ டாக்டரா கனவு எப்படி வருதுன்னா, நாள் முழுக்க இல்ல வாரம் முழுக்க நாம என்ன பேசிட்டு இருக்கோமோ அது தொடர்பான செய்திகளை மூளை தூக்கத்துல அசப்போடுறதுனால தான் கனவு வருது. நாம தூங்குறதுக்கு முன்னால வைதேகி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுலயும் அவ காணாம போயிட்டா பேசிட்டு இருந்தோம். அது தொடர்பான காட்சிகளை உன் மூளையே புதுசா உருவாக்கிடுச்சு. அதே நினைச்சு கவலைப்படாத, அமைதியா படு. ஏங்க, எனக்கு ஒண்ணு தோணுது, கேக்கட்டுமா? கேளு அர்ச்சனா. அந்த குழந்தை கிடைச்சதும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கலாமா? அதுக்கு அந்த மதர் ஒத்துப்பாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என்னங்க, நான் தப்பா கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல அந்த குழந்தை நல்லபடியா கிடைக்கட்டும், அப்புறமா அதை பத்தி யோசிப்போம். எல்லாம் அந்த அவினாஷ் சொல்லணும், கிடைச்ச குழந்தைய தவற விட்டுட்டாரே. சரி விடு அர்ச்சனா, அவன் ஒண்ணு வேணும்னு தவற விடலையே, அவ்வளவுதான் அவனை விட்டு போயிருக்கா. அவர்தான் தண்ணியில என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம இருக்கிறப்போ இந்த நடராஜுக்கு தெரிய வேணாமா? அந்த உஷாவுக்கு தெரிய வேணாமா? ஒரு சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காரு, காலையில என்னன்னு விசாரிப்போம், இல்ல ஆனந்துக்கு தெரியப்படுத்துவோம்னு. அச்சு, அவினாஷ் பண்ண ரகலையில உஷா ரொம்ப கோபமா இருந்திருக்கா, அதான் கேக்கல. அவளுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், அது அவங்களோட. ஆனா நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு ஒரு துடிப்பு வேணா? இப்படியே கண்டும் கனமா விடுறது? ஏன் மறுபடியும் சிரிக்கிறீங்க? இல்ல, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. பின்ன பாசத்தை காட்டுனா இப்படி ஒரேடே காட்டுற, இல்லைன்னா ஒரேடே தூக்கி எறிஞ்சிடுற. அதான் நான் அப்படிதாங்க. என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. சரி அதை விடுங்க, வைதேகி பிரச்சனைக்கு வாங்க. அவினாஷ் நடராஜ் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க, என்ன பண்றோம் எதுக்காக பண்றோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா உஷா அப்படியா? அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அவ நாளைக்கு காணாம போனா இப்படியே கண்ணும் காணாம இருப்பா? சரி விடுமா, இப்ப என்ன பிரயோஜனம், நேரம் ஆயிட்டே இருக்கு, அமைதியா படு. ஏங்க, வைதேகி கிடைச்சிருவா? இல்ல, கண்டிப்பா கிடைச்சிருவா. நான் சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன்,
அவ கடிச்சிட்டா 100 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு. அன்னதானம் தானே, தாராளமா செய்யலாம். இப்ப டைம் ஆயிடுச்சு, படுத்துங்க. எங்க எங்க வைதேகியை பத்தி தகவல் கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் அச்சு. நான் சண்டை போடுவேன்னு சொல்லாமலாம் இருந்துட கூடாது. இல்ல இல்ல, நான் சொல்றேன், இப்ப படுத்து தூங்கு ப்ளீஸ். ஏங்க, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் காலை பேசிக்கலாம், படுத்து தூங்கு. பாப்பா எந்திரிமா, பாப்பா எந்திரிமா. பாப்பா நீ யாருமா, உன் பேர் என்னம்மா? என் பேர் வைதேகி. ஆமா, இங்க எப்படிமா வந்த? உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடெல்லாம் இல்ல. என்னது, வீடு இல்லையா? போனா மதர் என்ன திட்டுவாங்க. அதான் என் ஃப்ரெண்டை நான் பார்த்து அவளையும் கூட்டிட்டு தான் போவேன். அப்படியா? அந்த ஆசிரமம் பேராவது தெரியுமாமா? என்ன பாப்பா, பசிக்குதா? இந்தா இதுல இட்லி இருக்கு, எடுத்து சாப்பிடு. உங்களுக்கு பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறமா? பார்த்து பொறுமையா. யோ, இன்னத்துல என்ன பண்ற? ஒண்ணு இல்ல சார், இப்ப கிளம்பிடுவோம் சார். யார் இந்த குழந்தை? பார்த்தா பாவமா இருக்கு. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. குழந்தைய இவர் கூட அனுப்பணுமா? ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா? என்னையா பதில் சொல்லாம திரு திருன்னு முழிக்கிற? யார் இந்த குழந்தை? பதில் சொல்லாம திரு திருன்னு முழிக்கிற? யார் இந்த குழந்தை? என் தங்கச்சி குழந்தை சார். பசிக்குதுன்னு இட்லி கேட்டுச்சு, வாங்கி வந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டதும் கிளம்பிடுறோம் சார். சரி சரி, சாப்பிட்டோன்னு குழந்தைய தனியா விட்டுட்டு தண்ணி அடிக்க கிளம்பிடாத. சரிங்க சார், சீக்கிரம் கிளம்பு. இப்ப கிளம்பிடுறோம் சார். கிளம்பு கிளம்பு. என்னம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டியாமா? தண்ணி வேணும். தண்ணியா? இந்தா குடு குடு, நான் ஓட்ரு குடு. குடு. எழுந்திரமா, வா கை கழு. இந்தா
வச்சுக்கோங்க. உட்காந்துக்க, நல்லா உட்காந்துக்க. போலாமா? எத்தனை பேஷன்ஸ் பா, பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. பா கிளம்பணும்டா சாமி. சார் 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 சார், என்ன 5வது வார்டு பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார், உடனே வந்து பாருங்க சார். இந்த பார், 6 மணிக்கு மேலே எம்என்ஏ வந்தால் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு தெரியல. நீ ஒன்று பண்ணு, ஒரு மணி நேரம் கழிச்சு டியூட்டி டாக்டர் வரா, அவங்கள பார்க்க சொல்லு, புரிஞ்சுதா? போன்னு சொன்னல. ஓகே சார். ஹாய். ஐயோ, நீயா? நானே தான். நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன்னா வழியில ஷேர் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, வேற ஆட்டோவும் கிடைக்கல. எப்படா போக போறேன்னு கவலையில நின்னுட்டு இருந்தனா, திடீர்னு திரும்பி பார்த்தா உங்க கார் நிக்குது. ப்ளீஸ், என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களா? சாரி, முடியாது, நான் கொஞ்சம் அவசரமா உள்ள போறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. ஒன்னு பண்றேன், வா, வேற ஆட்டோ புடிச்சு. உங்க கார்ல தான் போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்தா வண்டி ஓட்டிட்டு நீ போ, நான் ஆட்டோ புடிச்சுட்டு போய்க்கிறேன். உள்ள போங்க, போங்க, உட்காருங்க, சாவி பிடிங்க, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. ஏறதுக்குள்ள என்ன அவசரம்? ஹலோ. ஹலோ காஞ்சனா. அவையும் யார் இந்த நேரத்தில்? என்ன காஞ்சனா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஓ, நீங்களா? எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலைல தான் வந்தேன். சரி, எங்கே தங்கியிருக்கீங்க? வழக்கம் போல ப்ளூ டைமண்ட் தான். ரூம் நம்பர் 307. சரி, அப்ப காலைல பாக்கலாமா? காஞ்சனா, நீ ரூம் நம்பர் கேட்ட வேகத்தை பார்த்தா இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ கிளம்பி இங்க வந்துடுவேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப நீ நாளைக்கு வரேன் சொல்லி ஏமாத்துறியே. அது இப்ப நான் என் ரூம்ல இல்ல, என் ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கேன். ஏன்? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. அதான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணனு கேட்கலாம்னு வந்தேன். ஓ, எவ்வளவு தேவைப்படுது? 50,000 ரூபாய். அவ்வளோ பணத்துக்கு என்னம்மா அர்ஜென்ட்டு? அது ஊரில் இருக்க என் அக்காவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், அவள் பணம் கேட்டு ஃபோன் பண்ணா. அதான் லவ், என் காஞ்சனாக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் கஷ்டம்தான். அதனால் நீ என்ன பண்ணுற, உடனடியாக கிளம்பி இங்கே வர. அப்போ பணம்? உன்னை இங்கே வான்னு சொன்னது எனக்கு தேவையானதை நீ கொடுக்க போகிற, உனக்கு தேவையானதை நான் கொடுக்க போகிறேன். எப்படி? எனக்கு புரியல. அந்த 50,000 நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இதோ இப்போவே கிளம்பி வரேன். என் காஞ்சனாவுக்காக நானும் இந்த நொடியிலிருந்தே காத்துட்ருப்பேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், கம் ஃபாஸ்ட், பாய். என்ன அவினாஷ், அமைதியாவே வரீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? நான் உங்க கார்ல வழுக்கு டைமா ஏறந்தால ஏதாவது கோவமா? ஏய், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன ஏன் அமைதியாவே வரீங்க? இல்ல, ஹாஸ்பிடல்ல பேஷன்ஸ் அதிகம், அதான். அப்படியா? நான் என் மேல தான் கோச்சுக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் எங்க போனேன்னு நீங்க கேக்கலையே. சரி சொல்லு.
நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனேன். நான் இங்க வந்தது என் அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவுக்கு தெரியாமலே வந்துட்டேன். இங்க வந்தா கேக் கட்டிங், டான்ஸ், அப்படியே டின்னர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ரகதான். அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அண்ணா இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போய் அம்மாவை எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. ஆமா, இந்த கார் ஓல்டு மாடல் மாதிரி தெரியுதே. இப்போதான் லேட்டஸ்டா ஃபாரின் மாடல்லாம் வந்திருக்கே, அதில் ஒன்று மாத்திர வேண்டியது தானே? ஏன் இப்படி ஒத்த வார்த்தையிலே பதில் சொல்றீங்க? நீங்களா எதுவும் பேச மாட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு என்னவோ வேண்டா வெறுப்பா பேசுறீங்களோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங். இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் மேல எனக்கு என்ன கோவம் இருக்கு புது? அதுவும் இல்லாம உன் மேல நான் அதுக்கு கோவப்படணும். உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. நீங்க அன்னைக்கு வீட்ல முதல் முறையா பாக்கும்போது என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? தெரியல, எதை பத்தி கேக்குறீங்க? அதே எப்படி தெரியாம இருக்கோ? அன்னைக்கு என்ன பார்த்து வேலைக்காரியான்னு கேட்டீங்களே, அத மறந்துட்டீங்களா? எனக்கு கூட அன்னைக்கு ரொம்ப கோவம் கோவமா வந்துச்சு. என்னடா முத முதல்ல ஒரு பொண்ணை பாக்குறப்போ இப்படி ஹார்ட் பண்ணி பேசுறாரு. அதுவும் ஒரு ஃப்ரெண்டோட ரிலேஷன் கிட்ட இப்படி பேசுறாருன்னு அப்படியெல்லாம் யோசிச்சேன். நேர்ல தனியா பார்த்தா கொஞ்சம் திட்டலாம் கூட நினைச்சேன். அப்புறம் கொஞ்சம் தனியே யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே சகஜமா எடுத்துக்கிட்டேன். நீங்க பேசிக்காவே இப்படிதானா? எப்படி ஜாலியா பேச மாட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, என்கிட்ட மட்டும் தான் இப்படி பேசுறீங்களா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நீங்க படிச்சது பாய்ஸ் காலேஜா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோட் காலேஜ் தான். பின்ன நான் இப்படி லோடு லோடுன்னு பேசிக்கிட்டே வரேன், அப்போ கூட நீங்கள் அமைதியாகவே வரீங்க. நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு பேஷன்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னு, அதனால தான் டயர்டாக இருக்கு. என்னாச்சு திடீர்னு காரை நிறுத்திட்டீங்க? இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் காரில் வெயிட் பண்ணேன், நான் ஒரு முக்கியமான பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, தனியா வா, இருங்க நானும் வரேன். ஏ, நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஐல் பி பேக் சூன். ஓகே, என்னது எப்படி வெட்டி வெட்டி பேசுறாரு? எங்கே போகணும்? ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் போகணும். போகலாம், ஏறுங்க.
டைம் ஆச்சு சார், எழுந்துறீங்க சார். சார் சார் எழுந்துறீங்க சார், சார் எழுந்துறீங்க, டைம் ஆச்சு, எழுந்துறீங்க சார். சார் எழுந்துறீங்க சார், சார் டைம் ஆச்சு சார், எழுந்துறீங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் எழுந்துறீங்க சார், சார் எழுந்துறீங்க சார், டைம் ஆச்சு சார். சார் ஏ ஜின்னா இங்க வாடா. என்னண்ணா டேய் உன்னை போடுறா வெளியில தூக்கி போட்டுருவோம் சார். வாங்க சார், டைம் ஆச்சு சார், வாங்க சார், டைம் ஆச்சு சார், எழுந்துறீங்க சார். வீட்டுக்கு போலாம் என்னடா விடாத பரவாயில்லவா, விடாதவா. நட்டு சொன்ன கேளு, வா உள்ள உட்காருவா. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லடா, எல்லாருமே கெட்டவங்க, ரொம்ப கெட்டவங்க. சொன்னா கேளு, வா வீட்டு போலாம். செத்து போறேன் சார். டேய் வாடா. டேய் 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 சி என்னடா. ஐ அம் சாரி அவினாஷ். குடிக்கு என்னடா இப்படி குடிச்சி வாந்தி எடுத்து மானத்தை வாங்குற, என்னடா இதெல்லாம். சரி நீ சரியா இல்ல. சாரி டேய் கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்க. மன்னிச்சு.